நேற்று நம்ம சிஎஸ்கே அணி 49வது ஐபிஎல் மேட்ச் பஞ்சாப் அணிக்கு எதிராக ஃபஸ்ட்டு பேட்டிங் அதுக்கப்புறமா போலிங் இப்படி இந்த இரண்டு செக்ஷன்களையுமே தோல்வி அடைஞ்சு கடைசியாக ஆட்டத்தையும் 7 விக்கெட் வித்தியாசத்தில் தற்போது தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மைதானத்திலேயே நம்ம சிஎஸ்கே கேப்டனான ருத்ராஜ் அவர் கண் கலங்கி அழுதுருக்காரு. ஸோ அதே மாதிரி போஸ்ட் மேட்ச்லேயும் ருத்ராஜ் கண் கலங்கி அழுதுருக்காரு. நம்ம எம்எஸ் தோனி உடனே ஓடி வந்து ருத்ராஜ் அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சுக்கான தோல்வி காரணம் யார் யார் அப்படிங்கிறதையும் போஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் அவர் பட்டியல் இட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நேற்று நம்ம சிஎஸ்கே அணி பஞ்சாப் அணியின் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் கிட்டத்தட்ட 2 ஓவருக்கும் அதிகமாகவே இருக்கிறப்பவே இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா மைதானத்தில் ருத்ராஜ் அவர் சிஎஸ்கே அணியின் தோல்வியால் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நம்ம எம்எஸ் தோனி அவர் தான் ருத்ராஜ் அவர் முதுகில் வந்து தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல அடுத்தபடியாக போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லையும் ருத்ராஜ் அவரை கூப்பிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாங்க சிஎஸ்கே அணியின் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு. அங்கேயும் ருத்ராஜ் அவரால் பேச முடியல. சிஎஸ்கே அணியின் தோல்விக்கான காரணத்தை சொல்ல முடியாமல் ருத்ராஜ் ஒரு சில நிமிடம் அமைதியாக பேச முடியாமல் தவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பேசின ருத்ராஜ், இந்த ஆட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கலை, எல்லாமே தவறாக தான் நடந்திருக்கு அப்படின்னு ருத்ராஜ் குறிப்பிட்டிருந்தார். அதில் ஃபஸ்ட்டு நான் டாஸ் இன்னைக்காவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சேன், இன்றைக்கும் என்னால் டாஸ் ஜெயிக்க முடியல. ஸோ அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமாக அமைஞ்சிருச்சு இந்த ஆட்டத்தில். அதுக்கப்புறமா இன்னைக்கு மைதானத்திலையும் பிச்சை மாற்றி அமைச்சிருந்திருக்காங்க. கடந்த ஆட்டம் விளாண்ட பிச்சு இல்லாமல் ரெட் சாயில் பிச்சில் தான் இந்த மேட்சை நாங்கள் விளாண்டிருந்தோம். அந்த பிச்சில் செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனாலேயே இந்த மேட்சில் பிக் ஸ்கோர் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ருத்ராஜ் சொல்லியிருந்தார். மேலும் இந்த புதிய பிச்சில் சிஎஸ்கே அணி பக்கம் எந்த ஒரு பேட்ஸ்மேனாலையுமே அதிரடியாக விளையாட முடியல, எல்லாருமே ஸ்லோவர் இன்னிங்ஸ் தான் விளையாண்டாங்க. ஆனால் இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த பஞ்சாப் அணி பக்கம் அவங்களோ ரொம்ப பழக்கமான பிச் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் சிஎஸ்கே அணி பக்கம் தீபக் சஹர் பவர் பிளேக்கு முன்னாடியே சில விக்கெட்டுகள் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா அவரும் 2 பந்துகள் போட்டு இன்ஜூர் அப்படின்னு உள்ளே போயிட்டாரு. மேலும் இம்பாக்ட் பிளேயரை நாங்கள் சீக்கிரமாகவே இந்த மேட்ச்சில் பேட்டிங்காக சமீர் ரிஷியை பயன்படுத்திட்டோம், அதனால் 2 பாதியில் ஸ்பின் போலர் இருந்தால் கூடுதலாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும், ஆனால் அந்த ஆப்ஷனையும் எங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இது எல்லாத்த விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக டியூ ஃபேக்டர் பனிப்பொழிவு இருந்ததால் இன்றைக்கும் போலர்கள் பந்து போட கஷ்டப்பட்டாங்க, ஃபீல்டர்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே அப்படியே நேராக இன்றைக்கி சிஎஸ்கே அணிக்கு எதிராக செயல்பட்டு இந்த மேட்ச்சில் நாங்கள் தோல்வி அடைய முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ருத்ராஜ் போஸ்ட் மேட்ச்சில் அதுவும் குறிப்பாக கண் கலங்கிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியின் தோல்விக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.